பல்லவனுக்கு புல்லுமாயுதம் படத்துல நடிச்சவங்க தான் ஆசனா சாவேரி. இப்ப அவங்க நாகேஷ் திரியரங்க படத்துல நடிச்சு வராங்க. அவங்க தமிழ் நல்லா சரளமா பேசுறவங்களாம். இவங்களையும் சந்தானத்தையும் வச்சு கிசு கிசு சும்மா வாரி தள்ளினாங்க. அதனால என்னவோ சந்தான படத்துல நடிக்க மறுத்துட்டாங்க. அவங்களோட லட்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அஜித்தோட நடிக்கணுங்கறதான் பெரிய லட்சியமா. ஏன் புள்ள மறுபடியும் சந்தானத்தோட நடிப்பியா இல்ல மாட்டியா? நயன்தாரா அடுத்த அரசியலுக்கு வந்தாலும் வரலாம். அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில நடித்து வராங்க. மீஞ்சூர் கோபி டைரக்ஷன் பண்ற படத்துல கலெக்டரா நடிக்கிறாங்க. தண்ணி இல்லாத கிராமங்களுக்கு உதவி பண்ற கேரக்டரோலாம். அவங்களோட சென்டிமெண்ட கடைபிடிச்சிட்டு வராங்க. அப்படி என்ன சென்டிமெண்ட்னு பாத்தீங்கன்னா எந்த படத்துக்கும் பூஜைக்கும் ஆடியோ லஞ்சுக்கும் போகவே மாட்டாங்களாம். அப்படி ஏன் மேடம் போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் போனா அந்த படம் சரியா போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளிக்கு வெளிவந்த காஷ்மீர திரைப்படம் தமிழகத்துல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவே இல்லையா. ஆனா படத்துல நயன்தாரா குறைந்த காட்சியில தான் வர்றாங்க. இதனால ரசிகர்கள் பயங்கரமா ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. தமிழ்ல வெளியாகி 3 வாரத்துல வெறும் 20 கோடி தான் வசூல் செஞ்சிருக்குதான். ஆனா இதுக்கு போட்டியே வெளிவந்த கொடி திரைப்படம் 26 கோடி வசூல் பண்ணிருக்குதான். அப்ப தனுஷ் கூடி தான் உயரத்துல பறக்குதான். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம சிவகார்த்திகேயனை பத்தி தாங்க. மோகன் ராஜா டைரக்ஷன்ல பண்ற புதிய படத்துல நயன்தாரா கூட ஜோடியா நடிக்க போறாரு. அந்த படம் 2017 ஆகஸ்ட் 25ஆம் தேதியில ரிலீஸ் தேதியும் அறிவிச்சுட்டாங்க. ரிமோ படத்தை அதே போல ரிலீஸ் டேட்டையும் அறிவிச்சு அதுக்கப்புறம் தான் படப்பிடிப்பை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்ப காமெடி ஆக்ஷன் கலந்த இந்த படமும் அதே போல வெற்றி அடையுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.